ஸோ காய்ஸ், ஆக்சுவலாக மாநாடு படம் பார்த்துட்டு வந்தாச்சு. மாநாடு பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடு, ஆக்சுவலாக சரியான க்ரௌடில் வந்து இருக்கு. திஸ் இஸ் த மாநாடு. ஸோ காய்ஸ், எல்லாருக்கும் பெரிய வணக்கம் அண்டு குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன், எதனால வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவலிங்லேயே பார்த்தீங்கன்னா ரிவ்யூ வந்து பண்ண போகிறேன். ஆக்சுவலாக ரெண்டு ரிவ்யூ வரும் இந்த ஒரு வீடியோ பொறுத்த வரைக்கும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஒரு மாநாடு படத்தை பொறுத்த வரைக்கும், FDFS மினி பிரியாவில் பார்த்தேன். சினி பிரியாவில் பார்த்துருந்தா மேபி படத்தோட அந்த ஒரு ஹைப் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த கத்தல் ஃபேன்ஸ் செலப்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் பயங்கரமாக இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து பர்சனலாக தோணுச்சு. ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, மினி பிரியா பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷன், அந்த ஹைப் அப்படின்ற ஒரு விஷயம் அந்தளவுக்கு எனக்கு பர்சனலாக இல்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என்ன சொல்கிறது, அந்த கத்தல் இல்லாமல் சினுங்கள் இல்லாமல் நார்மலாக ஒரு படம், நார்மலாக ஒரு ஃபேன் ஸ்டாரோட படம் ரிலீஸ் ஆனால் எந்த அளவுக்கு பார்ப்பாங்களோ அதே ஒரு ஹைப்னஸ் தான் இந்த ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் இருந்துச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன் இதை வரைக்கும். மிச்சப்படி தப்பான எந்த ஒரு அர்த்தத்துலையும் சொல்லலை அப்படின்றத முன்னாடியே வந்து பதிவு பண்ணிக்கிறேன். பட் எக்ஸ்ட்ராடினரி ஒரு படத்தை பார்த்துட்டு வந்த ஒரு ஃபீலிங் பர்சனலாக சொல்கிறேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது கான்செப்ட் நான் சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக, அந்த ஒரு புது கான்செப்டை இந்த ஒரு படத்தில் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. டெனன்ட் மாதிரி அந்த படத்திலே சொல்லுவாங்க, நம்ம சிம்பு சார் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு படத்தை வந்து சொல்லுவார். அதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இந்த ஒரு படம் அப்படின்றது கொடுத்துச்சு. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பேசிடுவோம் ஓகேங்களா. இது தப்பக்கலாம் வரையில் நம்ம வந்து பார்த்துருப்பீங்க. இதுக்கு அப்புறம் ஒரு வீடியோ வரலாம், அந்த வீடியோ போகணும்னு எனக்கு கண்டிப்பாக இன்றைக்கி வந்துடும். ரெண்டு வீடியோவும் பார்த்திங்கன்னா சேம் டைமில் வரதுக்கு 100% சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஓகே, இது தப்பக்குளம் ஓகேங்களா. போலீஸு அப்படியே கரெக்டாக வளையிற இடத்துல நின்று நம்மளை அப்படியே ஸ்கெட்சை போட்டு தூக்குறேன் பாரு, ஸ்கெட்சு போட்டு தூக்குறேன் பாரு அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட், வளவலன்னு பேசாமல் மாநாடு படத்தோட ரிவ்யூ போவோம். மாநாடு 2.5 மணி நேரம், 2:28 மக்களே, 2:28 ப்ராமிஸாக சொல்கிறேன். போனதே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ் சினிமாவில் கமர்ஷியல் படம் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் போகிற மாதிரி தான் படம் எடுக்கணும். ஆனால் இந்த ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு விஷயம் கமர்ஷியல் படம் கிடையாது, இது ஒரு பொலிட்டிக்கல் படம். பட் ஒரே நாளில் ஒரே தேதியில் ஒரே விஷயம் திரும்ப திரும்ப நடக்கக்கூடிய ஒரு படம் இந்த ஒரு மாநாடு படம். இந்த படத்தை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் ஒரு பெரிய விஷயமாக நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ட்ரெய்லர் எல்லாம் ட்ரீசர் எல்லாம் பார்க்கல வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த படத்தை எப்படி நமக்கு கொடுக்க போகிறாங்க, வெங்கட் பிரபுவோட பொலிட்டிக்கல் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த டைமில் இந்த ஒரு படம் அப்படின்றது டாப் நாச்சாக வெளிவந்திருக்குது அப்படிங்கிறது செம. பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் வெளிவந்திருந்தாலும் இந்த ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக அடித்து சொல்லுவேன், சிம்பு சாரோட கேரியரில் இவ்வளோ நாள் ஒரு என்ன சொல்கிறது, அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்னு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பட் இந்த டைம் கண்டிப்பாக சொல்லுவேன், இனிமேல் அப்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்றுக்கிறதும் கிடையவே கிடையாது மக்களை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை தலைவன் வேறு லெவலில் கொடுத்துருக்காப்லையா. ஐயோப்பா என்னையா பெர்ஃபார்மன்ஸு, என்னையா நடிகையா அவர் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வேறு லெவல். அதான் சொல்கிறேன்ல, உண்மையாக சொல்லணும் அப்படின்னா அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன் ப்ளே தூள் ஓகேங்களா, தூள் மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் யுவன் சங்கர் ராஜா அப்படின்ற மனுஷன் விளையாண்டுருக்காப்புல, எப்படி விளையாண்டுருக்காப்புல பேக்ரவுண்ட் மியூசிக்கில் அந்த பிஜிஎம்னா ஐயோ என்னையா பிஜிஎம் மிரட்டி விட்டையா மனுஷா வேறு லெவல் அப்படின்ற மாதிரி அவரோட பெர்ஃபார்மன்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் கிளாஸாக டாப் நாச்சாக வந்து படத்தை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். வெங்கட் பிரபு சார் உண்மையிலே என்ன சொல்கிறது, அவரோட அந்த கம்பேக் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் யுவன் சங்கர் ராஜா, நம்ம சிம்பு சார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு சார், இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த படம் பொறுத்த வரைக்கும் கம்பேக் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா வெங்கட் பிரபு சார் அந்த ரொம்ப நாளாக சினிமா துறையில் இல்லாமல் வெளியே ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ப்பா, அவர் தான்ப்பா முடிஞ்சுப்பா அவரோட கேரியரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் இந்த டைம் தான் எனக்கு ஆரம்பிக்குது, நல்ல நேரம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிச்சை போட்டு தலைமை ஆரம்பித்து வச்சுருக்காப்புல. உண்மையில் வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எல்லாரையும் பேசிட்டு நம்ம எஸ் ஏ சூர்யா சாரை பற்றி பேசாமல் இருந்தோம்னா ஐயோ எனக்கு தாயா கேடு, ஏ பச்சைச்சட்டை ஒன்னத்தான் வருவான், சுடுவான், திரும்பவும் சுடுவான். என்ன பெர்ஃபார்மன்ஸ்யா, ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு தெரியல, ஆனால் செகண்ட் ஹாஃபில் பின்னி பெடல் எடுத்துட்டாங்க. உண்மையிலே சொல்லணும்னா வேறு லெவலில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸை எஸ் ஏ சூர்யா சார் பிரித்து மேஞ்சிருந்தாப்புல அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் த விக்கெட்டு, எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த ஒரு விஷயத்தை தாறு மாறு தக்காளி சோறு
ஒரே ஒரு பாட்டு தான் ரொம்ப பேர் வளவளன்னு நிறைய பாட்டுனா கிடையவே கிடையாது. எஸ்டிஆர் படம்னாலே பாட்டுகள் நிறைய இருக்கும்பா அப்படின்னு சொல்லி பேச்சுகள் இருக்கு. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பேச்சுக்கு இடமே கிடையாது. ஓகேங்களா, இது பரமக்குடி ராமநாதபுரம் தனுஷ்கோடி ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா எங்கள் ஊருக்கு போயிடலாம். ஓகேங்களா, அதுக்குள்ளே நான் வீடியோ முடிச்சுருவேன். ஓகேங்களா, கவலைப்படாதீங்க. பரமக்குடி ராமநாதபுரம் தனுஷ்கோடி. ஓகே, அதான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எனக்கு பர்சனலாக சொல்கிறேன். அகைன் இன்னும் 2-3 டைம்ஸ் கூட நான் போவேன் அப்படின்றது தான் என்னோடய பர்சனலான ஒப்பீனியன். கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் போய் ஜாலியாக இந்த செகண்ட் ஹாஃப்னா ஆரம்பிக்கும் போது காமெடி வரும் பாருங்க, ஒய்யால செதுக்கிருப்பாங்கய்யா, ஒய்யால என்னையா காமெடி, இதுதாயா காமெடி, சீரியஸான விஷயத்தை கூட காமெடியாக பண்ண முடியும் அப்படின்னா நம்ம எஸ்ஏ சூர்யனால சொல் படத்தை பாருங்கள், கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும். தியேட்டரில் போய் பாருங்கள். வெங்கட் பிரபு சார் கேமராமேனோட நேம் எனக்கு தெரில, ட்ராவலிங்கில் இருக்குது நல்லா, கண்டிப்பாக ப்ராப்பரான ஒரு ரிவ்யூ அப்படின்றது நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. கண்டிப்பாக என்ன சொல்கிறது, எக்ஸைட்டாக இருக்குது. சிம்பு சாரை வந்து இப்படி பார்த்து எவ்வளோ நாளாக ஆச்சுரா அப்படின்ற எக்ஸைட்டிங் இருந்துக்கிட்டே இருக்குது. அகைன் இன்றைக்கே போனாலும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது மக்களே. ஓகேங்களா, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்றைக்கு பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பட் இது பார்த்தீங்கன்னா மாநாடு ரிலீஸ் ஆன அன்னைக்கு எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வந்தால் சுட்டா ரிப்பீட்டு அப்படின்ற மாதிரி வந்தேன் சேனலை பார்த்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணேன் ரிப்பீட்டு, திரும்பவும் பார்த்தேன் திரும்பவும் சப்ஸ்கிரைப் பண்ணேன் திரும்பவும் ரிப்பீட்டு அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டே இருங்க. எங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. ஓகேங்களா, டாடா அண்ட் பை பாய்.